வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேர்காணல் பகுதியில் முக்கியமான தலைப்போடு தான் நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் பாலின ரீதியாக பாலியல் ரீதியாக பலரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு அதிலிருந்து தப்பி பிழைப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அவர்கள் எங்கு சென்று முறையிடுவது, இது ஏற்படாமல் எவ்வாறு தடுப்பது போன்ற பலவேறுபட்ட விடயங்களை தான் நிகழ்ச்சியில் கதைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி மற்றும் விரிவுரையாளர் ஜெருசா தம்பையா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, ஒரு வழக்கறிஞராக நீங்க இவ்வாறு நிறைய வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. உண்மையாகவே இவ்வாறான விடயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன, ஒரு வழக்கறிஞராக இதுக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரைட். இந்த மாதிரி கேசஸ் நிறைய நாங்கள் கண்டனாங்க இந்த கோவிட் கட்டத்தில். அது கூடிக்கொண்டே போகுது. பாலியல் மற்றும் பாலின ரெண்டு வன்முறைகளும் இப்போ இந்த இதால் பாதிக்கப்பட்டவர்கள்னு பார்த்தால் அந்த கேசஸ் கூடுதலாக நாங்கள் காண்ற அந்த பாதிக்கப்பட்டவர் முதலாக இல்லாட்டி உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு போக மாட்டேன். அதனால் வீட்டில் இருக்கேக்க அது இந்த பாலியல் பாலின வன்முறை பற்றி அறிவிருக்கிற ஒருவர் இல்லாட்டி அவர் நம்பிக்கையான ஒருவரோட கதைத்து அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேமித்து வைக்கணும். அதுதான் சரியான முக்கியம். ஏன்னா அந்த ஆதாரம் இல்லாமல் போட்டால் பேர்ந்து அந்த கேஸுக்கு அது பாதிப்பாக இருக்கும். ஸோ அந்த எஸ்எம்எஸ்எஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸோ இல்லாட்டி ஒரு ரேப் மாதிரி கேசஸில் உடுப்பு அந்த நடந்த இடம் அதுகள் எல்லாம் அந்த ஆதாரங்கள் எல்லாம் சேமித்து அதை கவனமாக வைக்கணும். ஸோ அதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது, கொஞ்சம் நாட்களுக்கு பின்பு ஒரு லாயோட இந்த பாதிப்பு நடைபெற்றவர் போலீஸ் நிலையத்துக்கு போவார். இப்போ ஒன்று, இந்த மக்களுக்கு தெரியாதது, நாங்கள் இப்போ தமிழ் பேசும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூடிய பேர் இல்லை. அப்போ நாங்கள் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட் வேறு முறையில் அங்கே பதிவு செய்யப்படும். இது எங்களோட கேஸுக்கு சரியான பாதிப்பு. ஏன்னா பேருந்து அந்த குறுப்பு விசாரணையின் போது நீங்கள் போய் சொன்ன மாதிரியே அது போயிடும். அதனால் இப்போது தெரியாத விஷயம் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே டைப் பண்ணி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அதை சிங்களத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட தமிழ் காப்பி சிங்கள காப்பி ரெண்டையும் கொண்டு போய் போலீஸ் நிலையத்தில் அதை ஒட்டலாம், ஒட்டி சைன் பண்ணலாம். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் ஒரு லாயரோட தொடர்பு கொள்வது சரியான முக்கியம் அவசியம். ஒரு லாயருடன் இந்த போலீஸ் நிலையத்துக்கு போகக்க இந்த மாதிரி நீ உங்களோட ஸ்டேட்மெண்ட்டையே நீங்கள் ஒட்டி அதால் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் எந்த குறுக்கு விசாரணை நடந்தாலும் உங்களோட கதை அங்கே சரியாகவே பதிவு செய்யப்பட்டு இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால் அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். அதுதான் சொல்லியிருக்கு, முதல் வீட்டில் ஒரு ஆளோட கதைச்சு உங்களோட ஆதாரம் எல்லாம் சேமித்து வைக்கணும். ரெண்டாவது, போலீஸ் நிலையத்தில் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சரியான கிளியராக அதை உங்களுக்கு வேண்டிய மாதிரி அதில் பதிவு செய்து போய் ஒட்டலாம் உங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் நிலையத்தில் இல்லாட்டி விமென் அண்ட் சில்ட்ரன்ஸ் பியூரோன்னு கிராண்ட் பாஸில் ஒரு சரி. நீங்கள் கதைக்கும் போது கூறினீங்க இப்போ ஆதாரங்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானவர்கள் இந்த ஆதாரத்தை எவ்வாறு பாதுகாப்பது? சில வழக்குகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஆதாரங்கள் அளிக்கப்படுகின்றன, இதன் மூலமாக குற்றவாளிகள் தப்பிக்கின்றார்கள், நிரபராதிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதற்கு எவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரத்தை சேமித்து வைப்பது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் விளங்கப்படுத்தினா நன்றாக இருக்கும். ஒரு பாலியல் கேஸ் முடிவடைக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் மாதிரி எடுக்கும்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதில் ஒரு ஆளை தண்டிக்கிறதுக்கு சான்ஸ் சரியான குறையா, ஒரு 10 கேஸ் போட்டால் 1 கேஸ் தான் தண்டிப்பு. அதனால் இந்த ஆதாரங்கள் சரியான முக்கியம். இப்போ பாலியல் ரீதியில் கண்டமுண்டா நான் சொன்ன மாதிரி அந்த உடுப்போ அந்த நடந்த இடத்த இருக்கிற ரெக்கார்டிங்ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அதை பதிவு செய்து வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஆன்லைன் வயலன்ஸ்ன்னு இருக்குது, அந்த மாதிரி எஸ்எம்எஸ்எஸோ அந்த ரீதியில் படங்கள் யாரும் அனுப்பினா அதுகள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை வைக்கணும். இப்போ வீட்டு வன்முறைன்னு பார்த்தா உங்களுக்கு புண் உங்களுக்கு வச்ச அந்த இன்ஜரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு டாக்டரோட சந்தித்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து அந்த இன்ஜரிஸ் படம் இப்போ அந்த ஒரு ஓப்பன் வூனாக இருந்தாலும் ஒரு கை உடைஞ்சாலும் இது அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா பேருந்து ஒரு நாள் கேஸ் போடுற நேரத்தில் இந்த ஆதாரங்கள் எல்லாம் முக்கியமாக இருக்கும். அதனால் அந்த கேஸை பொறுத்த ஆதாரங்களை ஒரு லாயரோட கதைச்சா அவை சொல்லிடணும் அப்படி கவனமாக எடுத்து வைக்கிறதுன்னு. இப்போ பாலியல் தொடர்பானது போலீஸுக்கே கொடுத்து வைக்கலாம். மிச்சம் எங்களுக்கு அந்த ப்ரைவேட் கேசஸ் வீட்டு வன்முறை ஆன்லைன் நாங்களே சமைச்சு வைக்கலாம். இப்போ இந்த ஆன்லைன் மூலமான ஆதாரங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு காட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில இடங்களில் அது ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. என்னென்று சொன்னால் அது கிராஃபிக் செய்யப்பட்டிருக்கலாம், நாங்களாகவே உருவாக்கி கொள்ளப்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில்
எவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடணும்? இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் இந்த இருக்கிற லா இப்போ மாத்திரம், ஏன்னா இருக்கிறது சரியான பழைய லா, அதனால இப்போ எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, பலதுகள் இருக்குது. ஸ்ரீலங்கா சர்ட்டுன்னு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. மற்றது நீதிமன்றத்துக்களால் மொரட்டோ யூனிவர்சிட்டியிலேயும் ஒரு கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் பிரான்ச் இருக்குது. போலீஸ் வழியையும் ஒரு சைபர் செல்லுண்டு கம்ப்யூட்டர்ஸ் விஷயமான செய்கிற ஒரு செல்லும் இருக்குது. இந்த மூன்று ஆர்கனைசேஷன்ஸுக்கும் நல்ல ட்ரைனிங் இருக்குது ஆன்லைன் சம்பந்தமான இந்த வன்முறைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ முந்தி மாதிரி இல்லை, இது கிராஃபிக்ஸ் இது போயிண்டு அது மாற்றலாம், அவையே செக் பண்ணி. அவை ரீசெண்ட்லி ஒரு பொலிட்டிஷியனுக்கும் நடந்தது, ஒரு பான் வீடியோ இருந்தது, ஒரு கே பான் வீடியோ, அது ஒரு இந்தியன் ஆள், இந்த முகம் எங்கிட்ட ஒரு ஆள் மாதிரி அவே டிஸ்பிளே பண்ணியிருந்தவன். அந்த வீடியோவிலே அவைக்கு தெரியும் எங்கேருந்து இது ஷூட் பண்ணினது, இது ஸ்ரீலங்காவில் இல்லைன்னு. அப்போ அந்த முறையில் ஸ்ரீலங்கா சர்ட், மொரட்டோ யூனிவர்சிட்டி இல்லாட்டி போலீஸ் சைபர் செல்லோட கதைச்சா அவையே பார்த்து ஆதாரங்களை பார்த்து அவே ரிப்போர்ட் எழுதி அந்த ஆதாரமும் அவே வந்து உங்களோட கேஸில் அவே விட்னஸ் பண்ணுவினோம், அவே சாட்சியாலியாக கூப்பிடுவினோம். அப்போ அது சரியான முக்கியத்துவம், ஏன்னா அந்த அந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் உங்களோட கேஸுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு சரியான சான்ஸ் கூட. இப்போது இவ்வாறான வழக்குகளை அல்லது சம்பவங்களை எடுத்து பார்த்தால், இதில் சட்ட மருத்துவ உத்தியோகத்தர்கள் அதே போன்று மனநல மருத்துவரால் வழங்கப்படுகின்ற இந்த அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது ஏன் முக்கியமாகின்றது? குறிப்பாக இதில் வந்து பலரை நாங்கள் பார்த்துருக்கின்றோம், அவர்களுடைய மனநலத்தில் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். எனவே இவ்வாறான நேரத்தில் அவர்கள் என்ன செய்யணும், இந்த அறிக்கைகளுடைய முக்கியத்துவம் என்ன? நாங்கள் கேஸ்ன்னு பார்த்தா வீட்டு வன்முறையோ கூடிய அளவு இந்த மாதிரி பாலியல் பாலின ரெண்டு வன்முறையிலையும் நீங்கள் நினைப்பீங்க அந்த ரோட்டில் போகிறாள் தெரியாதால் தான் இந்த பாலியல் வன்முறைகள் செய்கிறதுன்னு. கூடிய அளவு பார்த்தா தெரிஞ்சாக்கள்ன்ற கையால் தான் இதுகள் நடைபெறுகின்றது. அதனால் ஆதாரம் சில நேரம் கூடிய ஆதாரம் இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் எந்த நேரமும் படம் எடுத்து வைக்க மாட்டினுமே, இது ஹஸ்பண்டுன்ற அவை அதை மறந்துடுவினேன். அதனால தான் இந்த சட்ட வைத்தியரிடமும் அந்த மனநல வைத்தியரிடமும் போய் ரிப்போர்ட் சரியான முக்கியம், ஏன்னா அவைக்கு நாங்கள் கூறுவது எக்ஸ்பர்ட் விட்னஸ். அவைக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஆளோடையோ பாதிப்பு செய்த ஆளோடையோ ஒரு தொடர்பும் இல்லை. அதனால் அவைண்ட ரிப்போர்ட்ஸுக்கு கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது ஒரு நீதிமன்றத்தில். அதனால் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு தேவையான அந்த ஆர்டர்ஸ், உங்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு, நாங்கள் சொல்லும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு சரியான லேசாக போகும். அதால் தான் அந்த ஆதாரம் அந்த மாதிரி ரெண்டு வைத்தியர்கள ரிப்போர்ட் சரியான முக்கியத்துவமாக பாதிப்படைந்திருக்கும் இவர்கள் தொடர்ச்சியாக மனநிலை சார்ந்த ஒரு சிகிச்சை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றது ஏன் அவசியமாகின்றது? இது நான் சொன்ன மாதிரி இப்போ சில பாலியல் கேசஸ் பிள்ளைகளுக்கும் நடக்கும். ஒரு 14 வயசுல அந்த இன்சிடென்ட் அந்த வன்முறை நடைபெறும். சில நேரம் 28 வயசு அவை மேரி பண்ணி பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு கேஸ் அவளுக்கு ப்ரெக்னென்ட், அவள் வரையலாம், ஏன்னா அவள் கல்யாணம் முடிச்சுட்டான். அப்போ இந்த நீண்ட காலமாக உங்களோட கேசஸ் போகேக்க இது உங்களோட மனநலத்துக்கு கூடா. அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மனநல வைத்தியரோட லாங் டேர்ம் தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தெரப்பிக்கு போனால் அவன் மனசுக்கும் நல்லம், அவன் லைஃபுக்கும் நல்லம். இந்த வன்முறை ஒரு சைடில் போட்டு அவன் லைஃபையும் அந்த அந்த நல்ல அந்த சாதாரண முறையில் கொண்டு போகலாம். இல்லாட்டி அவேண்ட மனசு அந்த மனநிலை எல்லாம் விழுந்து கேஸுக்கும் அது அது கூடாத மாதிரி போயிடும். ஏன்னா அவே சாட்சி கொடுக்கும் நேரத்தில் அந்த சாட்சி அவ்வளோ கிளியராக இருக்காது. அதால தான் நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு சென்று சாட்சிகளை வழங்குகின்ற பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது குறுக்கு விசாரணைகள் இடம்பெறும் இல்லையா? இந்த குறுக்கு விசாரணைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? கூடிய அளவு இந்த வன்முறைப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆக்கள் நீதிமன்றத்துக்கு வராததுக்கு காரணம் குறுக்கு விசாரணைக்கு அவைக்கு பயம். ஒரு லாயரோடு பேசினா ஒரு லாயர் நல்லா ட்ரைனிங் கொடுப்பினா இது இதுக்கு எப்படி முகம் கொடுக்குறதுண்டு, உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி ஒன்று ஞாபகம் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. உங்களுக்கு தெரியாட்டி ஒன்று அது தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற லாயர்ன்ற முழு வேலையும் உங்களை ப்ரெஷர் பண்ணி அவைக்கு வேண்டிய அந்த வினாக்கு பதில் எடுக்கிறது. அதனால் ஒரு லாயரோட கதைச்சு இது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீதிமன்றத்தில் அந்த கூட்டில் போட்ட உடனே ஸ்லோவாக யோசித்து அந்த ஆன்சர்ஸ் கொடுக்குறதுக்கு. அப்போ அது வெலை முக்கியம், ஏன்னா முழு கேஸும் அந்த குறுக்கு விசாரணையால் மாறலாம்.
சக்சஸ் ஆகிற கேஸ் லாஸாக போகலாம் குறுக்கு விசாரணையால். அதனால் ஒரு லாயரோடு கதைச்சு அந்த ட்ரைனிங் எடுப்பது வேலை முக்கியம். இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் அதிகமாக சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் வந்து தங்களுடைய நேரத்தை செலவிடுகின்றார்கள். இந்த சமூக வலைத்தளத்தில் அதாவது ஆன்லைன் மூலமாக நிறைய வன்முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது ஏன் நடைபெறுகிறது? இவ்வாறு சமூக வலைத்தளம் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஒருவர் பாதிக்கப்பட்டால் அதுக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுக்கலாம், யாரை அணுக வேணும் போன்ற விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக. இப்போ முந்தின காலத்தில் பார்க்க வீட்டு வன்முறைகள் அந்த அடிப்படி சண்டை அந்த மாதிரி தான் கூடுதலாக இருந்த. தற்போது நாங்கள் இந்த லாக்டவுன் காலத்திலையும் பார்க்க ஒரு ஆள் மீட் பண்ணி அந்த அடிக்கிறதுக்கு அந்த சான்ஸ் இல்லை. கூடுதலாக இந்த வன்முறை நடைபெறுகின்ற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எத்தனையோ பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஸ்னாப் சாட்லேருந்து டிக்டாக்லேருந்து அது எல்லாம் இருக்குது. கேர்ள்ஸுக்கு தான் கூடுதலாக இது பாலியல் ரீதியான வன்முறை தான். அவே நம்பிக்கையாக அனுப்புகிற படங்கள், அவே நம்பிக்கை எடுக்கிற வீடியோஸ், இல்லாட்டி ஒரு ஆளோட அவே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு காலகட்டத்தில் அவே எடுத்த வீடியோஸ், சில ஆண்கள் அதை சமிச்சு வச்சு பேர்ந்து ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை நடைபெற்றா, இல்லாட்டி அந்த கேர்ள் அவரை விட்டுட்டு போயிட்டா அந்த காலத்தில் இதை யூடியூப்பில் போடுறேன், இல்லாட்டி மெட்டாக்களுக்கு அனுப்புகிறேன், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். எங்கள்கிட்ட பீனல் கோட் தற்போது நான் சொன்ன மாதிரி அதை மாற்றினோம். அந்த பழைய நீதியால் எல்லாம் மாற்றி இப்போ புதுசாக இந்த மாதிரி இதுகள் செய்கிறவைக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி அது வருது. ஏன்னா அது வர மட்டும் தற்போது சரியான பிரச்சனை. ஏன்னா தற்போது இருக்கிற எங்கட நீதியின் படி அந்த வீடியோ செய்த ரெண்டு பேருக்கும் தண்டனை வழங்கப்படும். அந்த கேர்ள் அந்த நம்பிக்கையாக கொடுக்குற கேர்ளும் அவருக்கும் தண்டனை கொடுக்கலாம்னு தான் எங்கட நீதியில் இருக்கு. அதனால் தற்போது நாங்கள் பார்க்குற இந்த பல கேசஸ் நாங்கள் போலீஸ் வழியாக போய் அங்கே பாய்க்கு நாங்கள் அந்த கொஞ்சம் அந்த அட்வைஸ் மாதிரி கொடுத்து ப்ரெஷர் கொஞ்சம் கொடுத்து நாங்கள் செட்டில் பண்ணுறோம். ஏன்னா அவருக்கும் ஒழுங்கப்படுத்தணும், இந்த மாதிரி இதை செய்தால் இது பிழை, இது சரியான பிரச்சனை. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாய்ஸுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாவது இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் அனுப்புகிற குரூப். ஏன்னா அந்த கேர்ளுக்கு அப்படி அவை ஃபேஸ்புக்கில் போய் அவன் ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி ரோட்டில் நடக்கலை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிகிறபடியாச்சு. இது சரியான சீரியஸ் பிரச்சனை. இதை வெறும் முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி இருக்கணும், வைஃப்ஸ் இருக்கணும், அம்மா மாதிரி இருக்கணும், யாராவது ஒரு பெண்ணால் தானே எல்லோரும் வந்து. அப்போ இந்த மாதிரி இதை செய்கிறதால எங்கள்கிட்ட சோஷியல் கிளாஸில் எங்கள்கிட்ட சொசைட்டிலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா ஒரு காலத்தில் மேரி பண்ணா பிறகு இன்னொரு மனுஷனுக்கு இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ். இப்போ ஸ்னாப் சாட் அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயும் நிறைய பிரச்சனை. இப்போ ஸ்னாப் சாட்டில் சொல்லுவீங்கன்னா அந்த வீடியோ அனுப்பினா 24 hours அது அழிஞ்சிருமண்டு. ஏன்னா அது உண்மை இல்லை, அது வேற ஒரு டிவைஸ் போட்டு அது ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதனால் நிறைய நான் சொல்கிறேன் இந்த தற்போது இருக்கிற அந்த யங் பீப்புளுக்கு, நீங்கள் எல்லாருமே இருக்கிறது இந்த ஆப்ஸில் தானே, கூடுதலாக இது பண்ணுற இந்த ஆப்ஸில் கவனமாக இருக்கணும். யாரை நம்புறீங்க, என்ன படம் அனுப்புறீங்க அது முக்கியம். மற்றது ஒரு நம்பிக்கை ஒரு டாக்குமெண்ட் அனுப்பினா ஒரு ஆள் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அந்த ஆளை விட்டுட்டு போகலாம். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம் ரிவெஞ்ச் பார்னோகிராஃபி, இந்த மாதிரி அந்த பழி வாங்குற இது அது சரியில்லை, அது யாருக்குமே சரியில்லை. ஸோ இது சரியான ஒரு முக்கியமான பிரச்சனை. தற்போது நிறைய எனக்கு இந்த மாதமே ஒரு 14 கேசஸ் மாதிரி இருந்தால் இதில் மாத்திரம். ஏன்னா அதில் கேர்ள்ஸ் தற்கொலை செய்கிற அளவுக்கு வந்துடுவேனும். ஏன்னா அவருக்கு சரியான பயம், இந்த படங்கள் போனால் அம்மா அப்பாவுக்கு தெரியும் அந்த மாதிரி பிரச்சனை. ஸோ இது சரியான ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நாங்கள் நீதி ஒரு பக்கத்தில் போடலாம். ஏன்னா நாங்கள் அந்த வயசு ஆக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது இது நீதி இருக்கப்படியா இது மாயமா மறையாது. ஸோ அண்ட் இது நாங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஆக்கணக்கினம் ஏன் இந்த கேர்ள்ஸ் இப்படி செய்யணும், ஏன் இந்த பாய்ஸ் இப்படி செய்யணும், யங் பீப்புள் இப்படி தான் செய்வினோம், எங்களுக்கு ஃபோன்ஸ் இருக்குல்ல அந்த காலத்தில். ஸோ எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதனால் இது போய்கொண்டே தான் இருக்கும். இதை பற்றி நாங்கள் முக்கியமாக கூறணும். அவைக்கு ஒரு நம்பிக்கையாக பாஸ் பண்ணுற அந்த விஷயம் ஒரு நாளும் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த நீதி வர மட்டுமோ இல்லையோ அந்த தண்டனை பெற மட்டுமோ இல்லையோ அந்த மாதிரி இதுகளில் அந்த சைடில் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் எந்த கேசஸ்லேயும் போலீஸ்லேயும் பாய்ஸுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். எந்த மகன் மாதிரி யோசித்து சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு என்னமா எனக்கும் ஒரு 2 வயசுமான அவரும் என்ன செய்வாரோ தெரிய ஒரு சான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அதுக்கு பிறகு ரிப்பீட்டாக இந்த மாதிரி செய்தால் தண்டனை தான் தண்டனை. இப்போ இருக்கின்ற சட்டத்திட்டத்தின் படி இவ்வாறு செய்பவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுகிறது? இதில் இருக்கிற பிரச்சனை நான் சொன்ன மாதிரி அதுக்கு அந்த லாக்கு சொல்கிற ஒப்சினிட்டிஸ் ஆக்ட்டு அப்படின்னா இந்த ப்ரைவேட் பிக்சர்ஸ் உடுப்பு போடாத படமோ ப்ரைவேட் படம் அவே கலாசாரமாக பெட்டி மாத்திரம் யோசிச்சு அவே சொல்லினா அந்த கேர்ள் பாய் ரெண்டு பேரில் பிள்ளைண்டு
அப்போ கேர்ள்ஸுக்கு போக விருப்பம் இல்லை அந்த நீதிமன்றத்துக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஏன்னா அவேக்கும் தண்டனை வழங்கப்படும் அதான் அதுதான் பிரச்சனை இப்போ அது மாற்றப்படும் மாற்றினதுக்கு பிறகு எவ்வாறான தண்டனைகளை நீங்கள் பண்ணி அந்த அந்த தண்டனையில் நாங்கள் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் நாட் ஓன்லி இது சில நேரம் ஒரு கேர்ளோட அவே கோவிச்சா அவன நம்பர் கொடுக்குற மற்ற பாய்ஸுக்கு அவனோட இன்ஃபர்மேஷன் போடுறது வழியால் பேப்பரில் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பொம்பளை இவருக்கு கால் பண்ணுங்கண்டோம் அது எல்லாம் நாங்கள் அதெல்லாம் உள்ளடக்கி புதிய நீதிகள் வருது அதில் பெரிய தண்டனைகள் வரும் அந்த ஐ திங்க் அப் டு 2 இயர்ஸ் ஜெயில் டேர்ம் ஃபைன்ஸும் இருக்குது அந்த மாதிரி சீரியஸ் தண்டனைகள் அதில் அதன் அந்த புது பீனல் கோட் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லுவோம் அதுக்கு கீழே வரும் சரி இன்னமொரு விஷயத்தை நான் கேட்கணும் வரணும் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் ஒரு சட்ட உதவி அதே போன்று உளவியல் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எவ்வாறான அமைப்புகளை அவர்கள் நாட வேண்டும் ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் எவ்வாறான அமைப்புகளை பரிந்துரை செய்வீர்கள் ஸோ சட்ட உதவி வழங்கும் பல அமைப்புகள் இருக்குன்னு ஏன்னா நான் வேலை செய்திருக்கிற சிலதுகளை நான் கூறுறேன் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு சிஸ்டர்ஸ் அட் லா விமென் இன் நீட் லீகல் ஆக்ஷன் வேர்ல்ட் வைட் லீட்ஸ் கூடுதலாக பிள்ளைகள் ரீதியான அந்த வன்முறைகள் பாலியல் வன்முறை அந்த மாதிரி இதில் அவை உதவி செய்வினம் குடும்ப திட்டமிடல் சங்கம் ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் சுமித்ரையோ அண்ட் சைக்காலஜி அந்த மாதிரி சப்போர்ட் மனநல வைத்தியர் தேடணும்னா சாந்தி மார்க்கம் மித்துரு பியச அண்ட் சமான அது www.samana.com இந்த இடங்கள் பல சர்வேகள் கொடுக்கிறவ இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரி இவ்வாறான பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறான அமைப்புகளுக்கு நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தினால் அவர்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு நிறைய விடயங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் இந்த வீட்டு வன்முறை அதிகரித்து காணப்படுகின்றது இன்றளவும் அதனுடைய தாக்கம் அதிகரித்து இருக்கிறதா இவ்வாறு ஒரு குறைவு காணப்படுகின்றதா ஒரு சட்டத்தனியாக நீங்கள் எவ்வாறு பார்க்கலாம் இப்போ லாக்டவுனில் கூட அர்ஜென்ட் கேசஸ்ன்ற முறையில் நாங்கள் வீட்டு வன்முறை எடுத்துனாங்க ஏன்னா அவ்வளோத்துக்கு அந்த கேசஸ் இருந்தவை ரெண்டு பேர் ஒரே வீட்டில் மூடி இருக்கணும் சில அக்கல் ஆல்கஹால் அந்த குடிக்கணும் அந்த பழக்கத்தால் நிறைய வன்முறைகள் இருந்த நிறைய கேசஸ் காரணம் இன்னும் தொடருது ஏன்னா பல பேருக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு காசு பிரச்சனை அதால் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கிற வீட்டில் தான் அப்போ இன்னும் அந்த கேசஸ் போய் கொண்டிருக்கு பல பேர் வீடுகளை விட்டு பல பெண்களும் பிள்ளைகளும் வீடுகளை விட்டு இன்னொரு சேஃப் ஹவுஸுக்கு போயிருக்கணும் இப்போ இன்னும் போய் கொண்டிருக்கு நான் லாக்டவுன் கூட இந்த பிரச்சனை கூடிக்கொண்டே இப்போ நாங்கள் கதைச்சு அவ்வளோ விஷயத்தை வச்சு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது நாங்கள் எங்கே போய் முறைப்பாடு செய்வது யாரிடம் ஆலோசனை பெற்றுக்கொடுது எந்த சட்ட உதவி நாடுவது போன்ற விடயங்களும் தெரியாமல் இருக்கின்றன எனவே நிறைவாக சுருக்கமாக ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும் ரைட் ஸோ பல பேர் நீங்கள் கூறிய மாதிரி முன்னுக்கு வர மாட்டேன் எங்கே போகிறோன்னு தெரியா யார் சப்போர்ட் பண்ண அது தெரியா ஒரு லாயரை சந்திக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு அமைப்போடு கதைக்கணும் அது ஃபர்ஸ்ட் நம்பர் 2 போலீஸ் கம்ப்ளைண்ட் போடணும் போலீஸ் அந்த முறைப்பாடு முதல் கிழமையிலே போடணும் அதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் அதுக்கு பிறகு போலீஸும் லாயர்ஸும் உங்களுக்கு கொடுப்பினும் என்ன செய்யணும்னா அந்த பிளானை கொடுத்து கேஸை கொண்டு போயிடும் ஏன்னா சரியான முக்கியம் அந்த கம்ப்ளைண்ட் செய்கிறது ஏன்னா இல்லாட்டி இந்த வன்முறை ஒரு நாளும் குறையாது அண்ட் வீட்டு வன்முறையிலிருந்து பார்க்க பிள்ளைகளையும் அது பாதிக்கும் அதால் அந்த லாயரையும் போலீஸையும் மீட் பண்ணுறது வேலை முக்கியம் சரி பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக தங்களுக்கான அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஜெருசா கூறியது போன்று அந்தந்த அமைப்புகளை நாடினால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை காணலாம் உண்மையாக இவ்வளோ நேரமும் இந்த பாலியல் அதே போன்று பாலினம் தொடர்பான வன்முறைகள் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நிறைய விடயங்களை பார்த்து கொண்டார் சட்டத்தரணி மற்றும் விரிவுரையாளர் ஜெருசா தம்பை அவர்களுக்கு சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மற்றும் ஒரு சக்தி டிவியின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது ராஜ்குமார் நன்றி வணக்கம்